வெல்கம் டு சென்னை எஸ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம தொடர்ச்சியாக மேக்ஸ் சீரிஸ் டிஎன்பிசி மேக்ஸ் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது எல்சிஎம், மீச்சிமான்னு சொல்லலாம், லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ், அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது அடிப்படையாக மேக்ஸ் கற்றுக்குறவங்க அது எல்சிஎம் தெரியாமல் வந்து நம்ம அடுத்தடுத்த கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போது எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நம்ம ஹெச்சிசிஎஃப்னு ஒரு கிளாஸ் வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். இது கொஞ்சம் ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கும், அது அந்த அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் இந்த விஷயம். சப்போ இதில் எல்சிஎம்னா என்ன அப்படின்ட்டு டைரெக்டாக நம்ம சொல்லலாம். எல்சிஎம் என்ன கொடுக்குறாங்க? லீஸ்ட் காமன் மல்டிபிள். என்ன சார் லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா? மீச்சிறு பொது மடங்குன்னு சொல்லுவாங்க. மீச்சிமா மீச்சிறு பொது மடங்குன்னா இப்போது ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துப்போம். என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? ஒரு 12, ஒரு 15 அப்படின்னு ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோன்னு வச்சிங்கண்ணா. ஸோ இப்போ இதுக்கு நம்ம நார்மலாக வந்து எல் டிவிஷன் போட்டு கண்டுபிடிப்போம், லாங் டிவிஷன் போட்டு என்ன டேபிள் எடுக்கலாம். மூணாம் டேபிள் எடுத்தனாக்கா இது 4 முறை, இது 5 முறை. சப்போ இதுக்கு மேலே நான் பொதுவாக என்னால் எதுவும் எடுக்க முடியாது. இதோடு நிற்கிறதுக்கு பேர் ஹெச்சிசிஎஃப். மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அது எல்சிஎம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இது மல்டிப்ளை பண்ணுறோம், 12 இது ஒரு 5, எல்சிஎம் வந்து இதுக்கு 60 அப்படின்ட்டு சொல்கிறோம். சரி, இது பார்த்தோன்னே நமக்கு எல்சிஎம் 60ன்னு தெரியுது. அது ஏன் 60 தான் எடுக்கணுமா? இதனோட மடங்குகள்லாம் இருக்கும்ல, 120, 180, 240. இந்த நம்பர்கள் எல்லாத்துலேயுமே வந்து இது எக்ஸாக்டாக டிவிசல் ஆகும். 120 வந்து பார்த்திங்கன்னா 10 தடவை போவோம், இது 8 தடவை. 180 பார்த்தீங்கன்னாக்கா இது 15 தடவை போவோம், இதுவும் டிவிசல் ஆகும். 240 வந்து இது 20 தடவை டிவிசல் ஆகும், இதுவும் டிவிசல் ஆகும். அப்போ அப்படின்றப்போ நான் இதெல்லாம் எடுக்காமல் எதுக்கு நான் வந்து 60 மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்ற விஷயம் பார்க்க சொல்லுவோம். இப்போது இது எல்லாமே டிவிசல் ஆகக்கூடிய நம்பராக இருந்தாலுமே இதோட பேர் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? லீஸ்ட் காமன் மல்டிபிள். எதெல்லாம் அதோட இது பொதுவான ஒரு மல்டிபிள்ஸ், பொதுவான பெருக்கியில் வந்து எதெல்லாம் வந்து நமக்கு லிஸ்ட்டில் வருதோ அதில் எது சின்னது, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு பயணிக்குது. இதோட மடங்குகள் நிறைய போகுது, அது எல்லாத்துலேயுமே இது வகுப்படக்கூடிய நம்பர் தான். நான் ஏன் இதெல்லாம் இது எடுக்கக்கூடாதா இது எடுக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி விடும். அதுக்கு தான் வச்சுருக்காங்க லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் வகுப்படக்கூடிய பொதுவான எண் எது, அதில் சின்ன எண் எது அப்படின்றது தான் எல்சிஎம். ஹெச்சிஎஃப்க்கு பெரிய எண் எடுப்பாங்க, அவ்வளோதான் சிம்பிள். இப்போது இது ஹெச்எஃப்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளக்கம் முடிஞ்சிச்சு. இப்போ இதில் நம்ம சம்குள்ள நம்ம போசலில் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது, வந்து கிளாரிட்டி ஆகிடும். சரி, முதல் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 6, 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 60, 20 மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, 60, 6, 20 இது பார்த்தோன்னே நம்ம சொல்லலாம் என்ன இதோட மீச்சிமா அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் நம்ம நார்மலாக வந்து என்ன வாய்ப்பாடில் அடிப்படுது அப்படின்ட்டு முதல்ல பார்ப்போம். ரெண்டாம் வாய்ப்பாடில் எடுத்தால் 3 முறை வருது, இது 10 முறை வருது. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இதை எடுக்க முடியுமான்னு கேட்டால் பொதுவான நம்பரால் என்னால் எடுக்க முடியாது. அப்படின்றப்போ 6, 6 பை 60 இதோட எல்சிஎம் வந்து 60 அப்படின்னு எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபெமிலியரான நம்பர் இருக்குது, இந்த மாதிரி இது 2 நம்பர், 3 நம்பர்லாம் ஃபெமிலியரான நம்பர். உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒரு டைம் அண்ட் ஒர்க்கோ இந்த மாதிரி ஒரு சில டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு இந்த மாதிரி பின்னமாக வச்சு வரும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி வச்சிங்களா, ஏ வந்து இந்த வேலை சரி, பி வந்து இந்த சரி, இந்த மாதிரி வந்து 1 பை மெத்தட் போட்டாலும் சரி, இல்லை நார்மலாகவே நம்ம வந்து எஃபிஷியன்சி மெத்தட் போட்டாலும் சரி, எப்படி போட்டாலுமே இது ஏதோ ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சம்ஸில் ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்றப்போ இது பார்த்தோன்னே எல்லாத்தையும் உட்காந்து எழுதிட்டு அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கிறத விட ஈஸியாக சொல்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஃபெமிலியரான நம்பருக்கு தான் நமக்கு அது யூஸ் ஆகும், அந்த ஷார்ட்கட் எல்லாத்துக்குமே வந்து போட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ பாருங்கள், இதில் 15 இருக்குது, 20 இருக்குது, இதில் 30 இருக்குது. இருக்கிறதுல பெரிய நம்பர் எது பாருங்கள், 30. 30 வந்து 15 அடங்கும், 20 அடங்குமான்னு கேட்டால் அடங்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 30 அடுத்த மடங்கு, மடங்குனா 30 வாய்ப்பாட்டில் வருதுல்ல, 30, 60, 90. அப்போது அதோட அடுத்த மடங்கு என்னது, 60. இதோட அடுத்த மடங்கு 30, இருக்கிறதுல பெரிய நம்பர் எடுக்கிறோம், அதோட அடுத்த மடங்கு எடுக்கிறோம். அடுத்த மடங்கு பார்த்தீங்கன்னா 30 வந்து ஆல்ரெடி அடங்குது, இதில் 20 அடங்குது, 15 அடங்குது. அப்போ இதோட எல்சிஎம் வந்து 60. அதே கான்செப்டில் இங்கேயும் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், ரெண்டுத்தில் பெரிய நம்பர் எது, 20. 20 6 அடங்காது, 6 பாட்டில் 20 வரவே வராது. இதோட அடுத்த மடங்கு 40 எடுக்கிறோம், 6 பாட்டில் 40 வராது. அதுக்கு அடுத்து என்ன எடுக்கிறோம், 60 எடுக்கிறோம். இப்போ டைரெக்டாக 10 டைம் அடங்கும், இது 3 டைம் அடங்கும். அப்போ எல்சிஎம் இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம்.
இது ஒரு சில இடத்துல உங்களுக்கு டைம் வந்து கன்சியூம் பண்ணி ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி வந்து ஒரு 4, 5, 6 நம்பருக்கு மேலே போச்சுனாக்கா இது பாசிபிலிட்டிஸ் இல்லை. 2 இல்லை 3 நமக்கு ஃபெமிலியரான நம்பரு டக்கு டக்குன்னு பார்த்த நம்பருக்கே நம்ம எல்சிஎம் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமில் வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்சிஎம் ஆஃப் 2/3 and 5/9 இதே கான்செப்டை நம்ம வந்து ஹெச்சிஎஃப்லேயும் பார்த்துருப்போம். ஹெச்சிஎஃப்ல என்ன பார்த்துருப்போம், ஹெச்சிசிஎஃப் இஸ்இக்வல் டு ஹெச்சிசிஎஃப் டிவைடட் பை எல்சிஎம்னு பார்த்துருப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எல்சிஎம் மேலே வச்சுக்கிட்டு கீழே ஹெச்சிசிஎஃப், சிம்பிள் தான். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு பின்னும் இருக்குது. இந்த ரெண்டு பின்னத்தோட இந்த மேலே இருக்கிற நம்பர்லாம் வந்து எல்சிஎம் எடுக்க போகிறோம், கீழே இருக்கிற நம்பர்லாம் வந்து ஹெச்சிஎஃப் எடுக்க போகிறோம். அப்போ மேலே ரெண்டு நம்பர் இருக்குது, 2, 5 ரெண்டுமே வந்து பகா எண்கள். பகா எண்களோட எல்சிஎம் என்னது, அதோட பெருக்கு பலன். அப்படின்னா 10. பகா எண்களோட ஹெச்சிசிஎஃப் அப்படின்னா ஒருனாக்கா 1. அப்போது கீழே வந்து ஹெச்சிஎஃப் தான், 3, 9 எடுக்க போகிறோம். ரெண்டுமே ஒரே ஃபேமிலி, அது எது சின்ன நம்பரு 3. ஸோ சிம்பிள் தான், ஏ ஆன்சர் 10/3 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2, 5 பகா எண், பகா எண்ணோட எல்சிஎம் வந்து அதோட பெருக்கு பலன் 10. இல்லைனா 2, 5 எடுத்து தனியாக போட்டு பாருங்கள், 10 தான் வரும். அதேமாதிரி 3, 9 அதோட ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா 3. இதோட ஆன்சர் 10/3. நெக்ஸ்ட்டு, முதல்ல வந்து 2 ஃப்ராக்ஷன் பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃப்ராக்ஷன் இருக்குது, அதாவது 4 பின்னமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தனித்தனியாக தெரியணும்னா எடுத்து எழுதி கூட போட்டுங்க. ஃபஸ்ட்டு என்ன மேலே இருக்குது, எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் டிவைடட் பை ஹெச்சிசிஎஃப். இப்போ மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2, 4, 5, 7 பொதுவாக இருக்குனா 2000 1, 2, 5, 7 இதெல்லாம் பகா என்ன வந்துச்சு, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்ன எடுக்கலாம், டைரெக்டாக 35, 70, 140 அதாவது எல்சிஎம் மட்டும் 140, கீழே 3, 9, 6, 12 3, 9, 6, 12 இதுக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. 3 எடுத்துகிறோம், 1, 3, 2, 4 1 வந்துச்சு, 1 வந்தாலே ஹெச்சிஎஃப் அதோடு நிறுத்திடும். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பொதுவாக எடுக்கவே முடியாது. அப்போது 3, 140/3 புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பின்னமாக பார்த்தா என்ன கேட்குறாங்க பாருங்கள், அது கேட்குறத மேலே வச்சிங்க, அதோட ஆப்போசிட்டான ஹெச்சிஎஃப் கீழே வச்சிங்க. சப்போஸ் ஹெச்சிஎஃப் கேட்குறாங்கன்னா ஹெச்சிஎஃப் மேலே எல்சிஎம் கீழே, சிம்பிள், அவ்வளோதான். இந்தமாதிரி கணக்கெலாம் கேட்பாங்களா சார்னா, இப்போ ரீசெண்டாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2015-14 முன்னாடி கேட்ட எக்ஸாம் வந்தது. இப்போது ரீசெண்டாக திரும்பவும் அந்த பேட்டர்ன் வர ஆரம்பிக்குது. ஹெச்சிஎஃப்ல ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த பல்லுறுப்பு கோவைகள். நம்பராக வச்சு கொடுக்க சொல்லவே நம்ம கொஞ்சம் தகராறாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ் ஒய்லாம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தகராறு தான். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணணுன்னாக்கா, அல்ஜிப்ரா ஃபார்முலா வந்து நம்ம தரவாக இருக்கணும். அதில் நிறைய ஃபார்முலா இருக்கும், 20 ஃபார்முலா கிட்டே இருக்கும். பட் நீங்கள் வந்து அதில் வெறும் ஒரு 7-8 ஃபார்முலா மட்டும் ஃபெமிலியரான ஆப்பு வச்சுங்க போதும், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, எல்சிஎம் ஆஃப் x²-1 அப்போது x²-1 1 மேலே நீங்கள் என்ன பவர் வேணால் போட்டுக்கலாம், அதோட வேல்யூ 1 தான். அதனால தான் அது சூப்பர் நேச்சர் நம்பர்னு சொல்கிறோம். அப்போது 1 மேலே, உதாரணத்துக்கு 1 பவர் 1 ஒன்று தான், 1 பவர் 2 ஒன்று தான், 1 பவர் 1000 ஒன்று தான். அப்படின்றப்போ நமக்கு இது இணையாக வேணும், எனக்கு இது ஃபார்முலா நான் ரிலேட் பண்ணணும் அப்படின்னாக்கா x²-1² இது என்ன ஃபார்முலா இது, a²-b² அந்த ஃபார்முலா இருக்கா. அப்போது a+b a-b எல்லாத்துக்கும் இந்த நீட் இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஏதி வச்சுப்போம், தேவை இருந்தால் எடுத்துக்கலாம், தேவையில்லாம் விட்டுற வேண்டிதான். சரி, ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x²-1 1² எடுத்துக்கிறாங்க. அடுத்தது x-1 2² ஆன்சர் ஆப்ஷன் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு, x-1 x²-1 x-1 2² x+1 இப்போ இது டைரெக்டாகவே ஆன்சர் ஆப்ஷன் இருக்குது. அப்படின்றப்போ இதை பிரித்து எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும், x-1 x+1 இது ஒரு டேர்ம், x-1 2 இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்கன்னா இதோட ஃபேமிலியில் யாருன்னா இருக்காங்களா பாருங்கள், இது இருக்கா பாருங்கள். இப்போது இதோட ஸ்கொயர் தான், உதாரணத்துக்கு இங்கே 2 இருக்குனாக்கா இது 2² இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி தான் பல்லூர் கோவில். அப்போது இது x-1 இருக்குது, இங்கே x-1 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஃபேமிலியில் இருக்குது. எல்சிஎம் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா டேர்முமே நம்ம எடுத்து எழுதணும், பொதுவான டேர்மில் வந்து பெரிய நம்பராக எடுத்து எழுதணும். அப்போ பாருங்கள், இது ரெண்டுமே பொதுவாக இருக்குது. எனக்கு x-1 ரெண்டுத்தில் யார் பெருசாக இருக்குது, ஸ்கொயர் பெருசாக இருக்குது. அப்போது இது எக்ஸ்ட்ராவாக நிற்குது. இதே நம்ம ஹெச்சிஎஃப்ல என்ன பார்த்துருப்போம், இதே கான்செப்ட் வந்துச்சுன்னா இருக்கிறதுல யார் மட்டும் பொதுவாக இருக்காங்களோ அதை மட்டும் தான் வெளியெடுக்கணும்.
ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ரெண்டு பேர் தான் பொதுவாக இருக்காங்க, அதை தான் வெளியெடுக்கணும். அதில் சின்ன நம்பர் யாரோ அது வெளியெடுக்கணும். இதுக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு பொதுவான நம்பரில் பெரிய நம்பர் எடுக்கணும். அதேமாதிரி மீதி இருக்கிற சொச்ச நம்பரும் எடுத்து ஏதி ஃபில் பண்ணிடணும். நம்ம எல்சிஎம்ல வந்து எல் டிவிஷனில் வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறதுல அதே சேம் கான்செப்ட் தான். அப்போ இதோட ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒன் சி. ஓகேவா? ஃபைன் த எல்சிஎம் ஆஃப் 0.6, 9.6, 0.12 அப்படின்னு கொடுக்குறாங்க. இது இந்த மாதிரி மோஸ்ட்டாக கேட்கறதில்ல. ஏதோ ஒரு எக்ஸாம்ல கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கேட்கலாம். ஏன்னா இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெசிமல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெசிமலு, இது மட்டும் ரெண்டு டெசிமல் இருக்குது. இதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இது முதல்ல வந்து என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஒரு நார்மல் நம்பராக மாற்றிடுங்க. ஏன்னா டெசிமல் இருக்கிறவரை நம்ம எதுவுமே வந்து வகுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டிவிசல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து ஒரு நம்பராக மாற்ற ஆரம்பிச்சிருங்க. நம்பராக மாற்றுறதுனாக்கா எல்லாத்துக்கும் ஒன்று இருக்குது, பத்தால் நம்ம வந்து வகுக்கலாம். ஆனால் விஷயம் என்னங்க, எங்கள் வந்து ரெண்டு டெசிமல் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நான் ரெண்டு சைபர் தான் எடுத்தாகணும். அப்போ நான் 100 தான் எடுக்கணும். 0.6 × 100 என்ன வரும், 16 வரும். 9.6 × 100 916 வரும். 96 போட்டு போகிறீங்க, ஏன்னா இங்கே இருக்கிறதே 9.6 கூட 10 பெருகணும்னா 96 வந்துடும், 100 பெருகணுனாக்கா 960 வந்துடும். அப்போ இங்கே பாருங்கள், 10 பெருகணுனாக்கா 1.2, 100 பெருகணுனாக்கா 12. அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே எல்சிஎம் எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து இது மூணு நம்பரையும் 100 பெருக்கிக்கிறோம், கடைசியாக 100 வகுத்துக்கலாம். ஒன்றும் சிம்பிள், அவ்வளோதான். வீணாக கொடுத்துருக்காங்க 60, 960, 12. இருக்கிறதுல பெரிய நம்பர் எது பாருங்கள், 960 தான் பெரிய நம்பர். 60 போமா, கண்டிப்பாக போவோம். ஏன்னா ஒரு சைபர் கேன்சலு, இது வந்து 60 டிவிசல் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், எத்தனை முறை வரும், ஒரு முறை, 6 டெஃபினட்டாக இது வந்து கேன்சல் ஆகும். அதேமாதிரி 12 எடுத்துக்கலாம். 12 ஏற்படல எத்தனை முறை போகும்னா 8 முறை போகும். அப்போது 960 60 டிவிசல் ஆகுது, 12 டிவிசல் ஆகுது. அப்படின்றப்போ என்னோடய பெரிய நம்பரை டைரெக்டாகவே நான் எக்ஸ்எம்மாக எடுக்க முடியும், சாரி எல்சிஎம்மாக எடுக்க முடியும். நிச்சயமாக டைரெக்டாக நான் என்ன எடுத்துக்கிறேன், 960 எடுத்துக்கிறேன். ஆனால் விஷயம் என்னன்னாக்கா இங்கே 100 பெருக்கிறது மாதிரி இங்கே 100 வகுக்கணும். அப்படின்றப்போ ஒரு சைபர் கேன்சல், ஒரு சைபருக்கு ஒரு புள்ளி. அப்போது எனக்கு 9.6 அப்படின்னு வருது ஆன்சர் வந்து 9.6. இல்லை சார், இது நீங்கள் பெரிய நம்பரை எடுத்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, இது வந்து நீங்கள் எல்டி டிவிஷன்லேயே சொல்லிக் கொடுங்க அப்படின்னாக்கா நார்மலாகவே பாருங்கள், 60, 960, 12 முதல்ல என்ன வாய்ப்பாடில் எடுக்கலாம், 2 வாய்ப்பாடில் எடுத்தா 5 முறை வருதா, 80 ஒரு முறை வருது. இப்போ 5 வாய்ப்பாடில் எடுப்போம், 1, 16. அப்போது 12 × 5, 60 60 × 16, 0, 960 டைரெக்டாக அதே 960 தான். ஸோ இப்போ எப்படி வேணால் நம்ம போடலாம். கணக்கு பொறுத்த வரைக்கும் ஈஸியான மெத்தட் இது பார்த்தோன்னே தெரியுது. இது ரெண்டுமே இது அடங்குச்சுன்னா இது பெரிய நம்பரில் டைரெக்டாகவே நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். இல்லை எனக்கு புரியலன்னா இந்த மாதிரி போட்டு ஈஸியாக எடுத்துங்க. அப்போது கடைசியாக நம்ம பண்ணுற தப்பு, இந்த இடத்துல 960 ஆன்சர் வச்சுருந்தாங்கன்னா மாட்டிப்போம். இங்கே வந்து 9.6 இருக்குது, அதனால் வந்து தப்பு பண்ணுறதுக்கு குறைவு தான். அப்படின்றப்போ இங்கே 100 பெருக்கணுமோ அதேமாதிரி 100 வகுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். இதுவும் ஒரு பாலினாமியல் சம் தான் கொடுத்துருக்காங்க, x³ - a³. இது குழப்பத்துக்குனே கொடுக்குறது, அதாவது a³ - b³ வந்து x³ - b³ கொடுக்குறது. ஏன்னு எதிர்த்தா இல்லை பின்னு எதிர்த்தா, இங்கே ஏக்குது, இங்கே ஏவா மாற்றி, இதை பிவா மாற்றுது, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னே வேணுமே கொடுக்குறது இந்த நம்பருங்களை. அதுக்கடுத்தது x - a³. சப்போ இது எதனோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா கீழே எழுதிடுறேன் பாருங்க, a³ - b³ அதோடய ஃபார்முலா தான் இது. இதெல்லாம் எழுதலாம், இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா அப்படியே மைனஸ் போட்டுங்க, என்ன இருக்கோ அப்படியே எழுதிங்க, கியூப் மொத்தத்தை தூங்கிருங்க. அதுக்கு அடுத்து வர்றது இதனோட ஸ்கொயரு ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கிங்க ப்ளஸ் இதனோட ஸ்கொயர், அவ்வளோதான். இதனோட ஃபார்முலா என்னது, a - b, a² + ab + b² அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நான் போச்சுங்க. இங்கே இருக்கிறது என்னவோ அதை அப்படியே எழுதி வச்சிங்க. ரெண்டுத்தில் வந்து எங்கன்னா ஒரு இடம் தான் மைனஸாக வரும், ப்ளஸும் மைனஸும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சொல்கிறேன் நான். ரெண்டுத்துக்கு ஒரு சொல்லோ எங்கன்னா ஒரு இடம் தான் மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வந்துச்சுனாலும் இங்கே ப்ளஸ் வரணும். அதே ஃபார்முலாவில் இங்கே வந்து ப்ளஸ் கொடுக்குறாங்கனாக்கா உள்ளே கண்டிப்பாக மைனஸ் வரணும். புரியுதா, ரெண்டுத்துக்கு வித்தியாசம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது
இங்கே இருக்கிற டேர்மை அப்படியே தான் எழுத போகிறீங்க நீங்கள். ஆனால் மைனஸ் கண்டிப்பாக வரன்றதுனால உள்ள ஒன்று போட போகிறீங்க, ரைட்டா? அப்போது இதில் வந்து நமக்கு தேவை இந்த ஃபார்முலா மட்டும்தான். என்ன மேலெலாம் கொடுக்குறாங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப். அதோட ஃபார்முலா என்னது? எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஏ எக்ஸு ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த ஃபேமிலியில் யாருனா பெரிய நம்பரில் இருக்கா? ஓ, ஹோல் கியூபா. நம்ம இது மாதிரி தப்பு பண்ணாதீங்க, ஏன்னா அது எழுத சொல்ல இதோட பொருள் வேறு, இதோட பொருள் வேறு, மாற்றிக்கிட்டு எழுதுறாதீங்க. அப்போது எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் கியூப், இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம். அதாவது இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்மை தான் நம்ம இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கோம். இந்த டேர்மை நான் அப்படியே தான் வச்சுருக்கிறேன். இப்போ ரெண்டுத்தில் பொதுவான நம்பர் இருக்கான்னு முதல்ல பாருங்கள், இருக்கு பாருங்கள். உதாரணத்துக்கு இது ஒரு மூணுன்னு வச்சுங்களேன், இது மூணு கியூபாக இந்த தொலைக்குது. அப்போது ரெண்டு எடுக்க சொல்ல நான் மூணு கியூப் பெருசாக எடுத்துப்பேன். அப்போ எல்சிஎம் எடுக்க சொல்ல நான் என்ன எடுக்கிறேன், மூணு கியூப் பெருசாக எடுத்துக்கணும்னா அது மீதி எதுக்குது? அவ்வளோதான். இப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவான நம்பரு ஏ மைனஸ் சாரி எக்ஸ் மைனஸ் ஏ, அதில் பெரிய நம்பரு கியூபு, இதை மீதி இருக்குது அப்படியே எடுத்து போட்டணும். ஆன்சர் ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், கியூப்னு ஒரே ஆப்ஷன் தாங்குது. ஸ்கொயர் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் அப்புறம் ஆன்சர் ஆப்ஷன் எப்படிலாம் வச்சுக்கிறாங்க பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் கியூப்பு இந்த ஃபார்முலா அப்படியே வந்திருக்கு, எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயரு இந்த ஃபார்முலா அப்படியே வந்திருக்கு, இது வந்து எக்ஸ் ப்ளஸில் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ கேர்ஃபுல்லாக பார்த்து எதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி போடுங்க. எல்லா ஆன்சர் ஆப்ஷனும் ஒரே மாதிரியே இருக்குது பாருங்கள், கியூபு ஸ்கொயர்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும், அந்த ப்ரெஷர் எக்ஸாம் ப்ரெஷரில் நம்ம இதை கவனிக்க மாட்டோம், அது கரெக்டாக பார்க்கணும். அடுத்த சம் கொடுக்குறாங்க, இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நிறைய சம் வந்து பாலினாமியல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வர எல்சிஎம் எச்எஃப்ல எதுவும் நம்பர்லாம் கொடுத்து கேட்குறதில்ல, நிறைய வந்து நம்பர்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆறு ஆறு இருபது இந்த மாதிரிலாம் முதல்ல சம் பார்த்தோம்ல, அது பேசிக் கற்றுக்கிறதுக்கு கேட்கலாம். பட் இப்போ வர எக்ஸாம்ஸில் எல்லாமே லெவல் வேறு மாதிரி ஆச்சு, குரூப் ஃபோரே வந்து குரூப் ஒன் லெவலில் மேக்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றப்போ இந்த மாதிரி வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு தான் நிறைய வந்து முக்கியத்துவம் கொடுக்கும். சரி பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 12 எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூபு, இன்னொன்று 15 எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர். அப்போது 12 எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூபு, 15 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர், இது ரெண்டுத்துக்கும் வந்து மீச்சியமாக கேட்டிருக்காங்க, அதாவது எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்து இந்த பல்லூர்கோவை தனியாக இருக்கட்டும், அது முன்னாடி நம்பர் ரெண்டும் காமனாக இருக்க பாருங்க, முதல்ல இங்கேயும் நம்பர் இருக்குது இங்கேயும் நம்பர் இருக்குது. அப்படின்றப்போ 12 15 முதலே சொன்னால் இதுக்கு எல்சிஎம் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே 60 எடுத்துக்கலாம். ஆன்சர் ஆப்ஷனில் எத்தனை 60 இருக்குது பாருங்கள், 2 60 இருக்குது. சரி, வேறுனா எடுக்க முடியும் இதில். அடுத்து ரெண்டுத்தில் பொதுவான ஃபேமிலியாக இருக்குது, சின்னதாக இருக்குது, இது பெரிய நம்பரு. பொதுவாக என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூப்பு, அடுக்கடுத்து மீதி இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர். இது ஆன்சர் ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா டேரெக்டாக போட வேண்டியதான், இல்லைன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம அது சால்வ் பண்ண வேண்டியது தான். எக்ஸ்பேண்ட் பண்ணுற நீட் இருக்கான்னு பாருங்கள், 60 எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூப்பு எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் டேரெக்டாக ஆன்சர் கொடுத்ததுனால இதுக்கு இதோட எக்ஸ்பேன்ஷனுக்கு நீடு இல்லை, அதனால் இது வரைக்கும் போதும், அவ்வளோதான். ரெண்டாயிரத்தி 2022 23 இந்த மாதிரி கொஸ்டின் எச்எஃப்எல்சிஎம்ல நிறைய வருது, ரொம்ப ஈஸி தான் அது. எச்எஃப்லேயே நான் சொல்லி கொடுத்துருப்பா தான் எப்படி போகணும்னு சொல்லிட்டு, இங்கே ஒரு வாட்டி சொல்கிறோம் பார்த்துங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கீங்க, ஃபைன் த எல்சிஎம் ஆஃப் 35A² C² B 42A³ C² B² 30A C² B³. இந்த மாதிரி பார்த்தல என்ன சொல்லியிருக்கேன் நான், லைனாக எடுத்து எழுத தெரியணும் முதல்ல, 35A² C³ B தனித்தனியாக எழுதிங்க, 42 A³ C² 30 A C² B³. இதெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம், முதல்ல இதை தான் பார்க்குறோம் நம்ம, 35 42 30. எல்சிஎம் எடுக்க சொல்ல என்ன ஐபாடில் எடுக்கலாம், அதை அஞ்சு ஐபாடில் எடுத்தனாக்கா 7 முறை 42 இது 6 முறை, 7 ஐபாடில் எடுத்தனா 1 6 6 திரும்ப 6 ஐபாடில் எடுத்தனா 1 1 1 இன்னும் அது பிறகு 35 35 6 210 இதோட எல்சிஎம் வந்து 210, ரெண்டு ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. சரி, எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எச்எஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், எல்லாமே காமனாக இருக்கணும் முதல்ல, அதே தான் இங்கேயும் கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்காங்கன்னா எல்லாமே காமனாக இருக்கும், எல்லாமே காமனாக இருக்கேன் ஏ இருக்குது, காமனாக இல்லைனாலுமே இது ரெண்டுத்தில் மட்டும் தான் ஏ இருக்குது, இங்கே ஏ இல்லைனாலுமே ஏ எடுத்துக்க வேண்டியதான், இருந்தாலும் இல்லைனாலும் எடுத்துக்க வேண்டியது. ஆனால் எச்எஃப்ல காமனாக இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும், மூணுத்துலேயுமே காமனாக இருந்தால் தான் ஏ எடுக்கணும். பாருங்கள், மூணுத்தில் யார் பெரிய நம்பர், கியூப். சி எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா, இருக்குது. மூணு காமனாக இல்லைனாலும் சி எடுத்துக்க வேண்டியதான், அதெல்லாம் பெரிய நம்பர்னாவும் எடுத்துக்க வேண்டியதான். பி
பெரிய நம்பரு அவ்வளோதான், 210 ஏ க்யூப் சி க்யூப் பி க்யூப் ஆன்சர் டி. இதே ஃபார்மேட்டுக்கு நீங்கள் வந்து ஹெச்சிஎஃப் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இது மூணுத்துக்கும் பொதுவான நம்பரு கிடையவே கிடையாது. இது மூணு நம்பருக்கு மட்டும் நான் ஹெச்சிஎஃப் சொல்கிறேன், இது மூணுத்துக்கும் பொதுவான நம்பர் கிடையவே கிடையாது. இங்கே பாருங்கள் 35, 30 தான் 5 எடுத்தேன், இந்த 42 அப்படியே தான் இருக்கிறீங்க, அப்போ பொதுவான நம்பர் கிடையாது அதுக்கு. அப்படின்றப்போ இந்த மூணு மட்டும் தான் பொது, இதில் வந்து எது சின்னதாக இருக்குது ஏ, இதில் சி, பி. ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் இதுதான், புரியுதா? அப்போது பொதுவாக நம்பர்லேயும் பொதுவாக இருந்தால் தான் நீ பொதுவாக நம்பரை எடுக்க முடியும், நம்ம இஷ்டத்துக்கு 210 எடுத்துட முடியாது, புரியுதா? அப்போ இதில் வந்து மூணுமே பொதுவாக இருக்குது, அதனால் வந்து சின்ன நம்பர் எடுக்கிறேன். இதில் மூணு பொதுவாக இருக்குது, அதனால் சின்ன நம்பர். இது மூணுத்துலேயும் பொதுவாக இருக்குது, அதனால் சின்ன நம்பர். இது வந்து ஹெச்சிஎஃப். எல்சிஎம்க்கு தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் ஏ பவர் கே, ஏ பவர் கே ப்ளஸ் 3, ஏ பவர் கே ப்ளஸ் 5, இந்த மாதிரி கொடுத்துட்டு வேறு நம்பர் வந்து, அதாவது கேன்றது வந்து பார்த்திங்கனா ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் பார்த்தாவே கண்ணை மண்ணு போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பவர் கே, ஏ பவர் கே ப்ளஸ் 3, ஏ பவர் கே ப்ளஸ் 5. நீங்கள் ஏ வந்து பொதுவாக காமனாக கீழே அது விட்டுருங்க, நாலாக்குது. கேக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துங்க, எதனா ஒரு வேலையை, 2, 3, 4 எதனா கொடுத்துங்க. 2 கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த இடத்துலலாம் வரும் 2ன்னு இருக்கும். அப்போ இங்கே 2 + 3 5ன்னு இருக்கும், இங்கே 7ன்னு இருக்கும். அப்போது ஏ, ஏ பவர் 5, ஏ பவர் 7 இருக்குனாக்கா எல்சிஎம்மாக எதை எடுப்பீங்க, ஏ பவர் 7 தான் எடுப்பீங்க. அப்போது கே ப்ளஸ் 5 ஆன்சர் டைரெக்டாக இருக்குது, ஏ பவர் கே ப்ளஸ் 5. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப எளிமையான கணக்கு. இதிலே வந்து இது மீச்சியமாக கண்டுபிடிச்சோம், இதில் மீப்பாவாக கண்டுபிடிக்க தந்தால் இருக்கத்துல பொதுவான நம்பர் இருக்கிறதுல சின்ன நம்பராக எடுக்கணும், புரியுதா? இருக்கத்துல பொதுவான நம்பர் எடுக்கணும், ஏ எடுத்துக்கணும், சின்ன நம்பர் கே. இது ஹெச்சிஎஃப்க்கு, இது வந்து எல்சிஎம் மீச்சியமா. ரைட், இஃப் எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஏ, அதாவது ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் வந்து ஏ கொடுத்துருக்காங்க, நம்ம நல்லா கவனிச்சிருப்போம். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் 2 நம்பரில் பெரிய நம்பரை தான் நம்ம வந்து மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவோம், அது அடங்கலைனா அதோட மல்டிபிள்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம். அப்போ நல்லா கவனிங்க, இதில் ஏபி, இதில் ரெண்டு பேரில் யார் பெரிய நம்பரு, ஏ பெரிய நம்பர். ஏன்னா பெரிய நம்பரை தான் நம்ம கண்டிப்பாக எல்சிஎம்மாக எடுக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து 10 இருக்கு, 5 இருக்கு, எல்சிஎம்னா எடுப்பீங்க, 10 தான் எடுப்பீங்க, 5 கண்டிப்பாக எடுக்க மாட்டீங்க. அப்படின்னா இது ரெண்டுத்தில் இது ஒன்று 10 இருக்கலாம், இது 5 இருக்கலாம். சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா என்ன நம்பர் வேணால் எடுக்கலாம், பட் பெரிய நம்பரை தான் நம்ம எல்சிஎம்மாக சூஸ் பண்ணுவோம். அடுத்து பாருங்கள் பிசி, அதோட எல்சிஎம்னா கொடுத்துருக்காங்க, பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள் ஏபி ரெண்டுத்தில் யார் பெரியவன் அப்படின்னா ஏ பெரியவன், பிசி ரெண்டு பேரில் யார் பெரியவன், பி பெரியவன். அடுத்து நான் கேட்டிருக்கேங்க, தென் வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் சி அண்ட் ஏ, ஏ மற்றும் பியின் மீச்சிமா, ஏ எனவும் பி மற்றும் சியின் மீச்சிமா, பி எனவும் இருந்தால் சி மற்றும் ஏயின் மீச்சிமா என்னன்னு கேட்குறாங்க, ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க நமக்கு, சி மற்றும் ஏ. இப்போ சிஏ நம்ம பார்த்தோன்னே இங்கே பாருங்களேன், ஏ பி ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட் நம்பர் வந்து ஏ கொடுத்துருக்காங்க, பி சி ஃபஸ்ட் நம்பர் வந்து பி கொடுத்துருக்காங்க, ரைட்டா? நெக்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணுவோம், சிஏ ஃபஸ்ட் நம்பர் கண்ண முடின்னு சின்னு போடுவோம், ஆன்சர் ஆப்ஷன்லேயும் இருக்குது, நம்ம பண்ணக்கூடாது. ஏன் விஷயம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஏபி ரெண்டுத்தில் பெரிய நம்பர் யார், ஏ தான் பெரிய நம்பர். பிசி ரெண்டுத்தில் பெரிய நம்பர் யார், பி தான் பெரிய நம்பர். இங்கே கவனிங்க, பிசி இது ரெண்டுத்தில் கம்பேர் பண்ண சொல்லி பி தான் பெரிய நம்பர், பியோட பெரிய நம்பர் யார், ஏ. அப்போ சிக்கும் ஏக்கும் நான் கம்பேர் பண்ணால் யார் பெரிய நம்பராக இருக்க முடியும், ஏ தான் கண்டிப்பாக இருக்க முடியும். ஏன் சி வராது அப்படின்னா, பியோட சி சின்னது, பியோட ஏ பெருசு. அப்போ சியும் ஏவும் எடுத்தால் யார் பெரியவன் அப்படின்ற கணக்கு தான் அது. இப்போ உதாரணத்துக்கு வேறு எந்த மாதிரி எடுத்துக்கலாம்னாக்கா, 2, 4, 8 எடுத்துக்கும், அதாவது இது ஏ இது பி இது சின்னு எடுத்துக்கலாம். 8, 4 இருக்குது, இது 8-4 எல்சிஎம் வந்து 8 கொடுத்துருக்காங்க, 4, 2 இருக்குது, 4, 2 எல்சிஎம் என்ன கொடுக்குறாங்கனாக்கா 4 கொடுக்குறாங்க. 8, 2 எல்சிஎம்னா கேட்டால் என்ன பண்ணணும் நம்ம, இப்போ சி தான் வந்து 2, ஏ வந்து 8, கண்டிப்பாக நம்ம என்ன எடுக்க வாய்ப்பு இருக்குது, 8 தான் எடுக்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நான் ஏ எடுத்தேன், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம யோசிக்க மாட்டோம் அந்த இடத்துல, எல்சிஎம்மா இந்த மாதிரி தான் எடுத்து இந்த மாதிரி கான்செப்டில் தான் போடுவோமான்ட்டு யோசிக்கவே மாட்டோம் நம்ம. நம்ம என்ன பண்ணுவோம், ஏ பி இருக்குது பெரிய நம்பர், அதாவது பெரிய நம்பர் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் ஏக்குது, பிசி இது ஃபஸ்ட் நம்பர் பிக்குது, சிஏ இருக்குது ஃபஸ்ட் நம்பர் சிக்குது, டேரெக்டாக சி போட்டு போயினே இருக்கும், போச்சு ஒன்ற மாதிரி இருக்கும். அப்போது இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ.
இஃப் பி இஸ் ஏ ப்ரைம் நம்பர் தென் த எல்சிஎம் ஆஃப் பி அண்ட் பி ப்ளஸ் ஒன். அதாவது பி என்பது ஒரு பகா எண் எனில் பி மற்றும் பி ப்ளஸ் ஒன் ஆகிய எண்களின் மீச்சிமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை மீ பொகா என்ன எது ஒன்றா கேட்கலாம். அப்போது விஷயம் என்னன்னாக்கா, இந்த இடத்துல வந்து பி ஒரு ப்ரைம் நம்பர், ஏதாவது ஒரு ப்ரைம் நம்பராக எடுத்துக்கலாம், இருக்கிற ப்ரைம் நம்பரில் நம்ம பிடிச்ச எதனா ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் அஞ்சு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க, அஞ்சு எடுத்துக்கிறேன் நான். அடுத்த கான்செப்ட்டு பி ப்ளஸ் ஒன்று. இப்போ பிளி பி ப்ளஸ் ஒன்னா பி அஞ்சு எடுக்கணுனாக்கா பி ப்ளஸ் ஒன்று ஆறுன்னு எடுப்பேன். என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கேட்குறாங்க, ரெண்டுத்துக்கு எல்சிஎம் என்ன இருக்கும், பிறகு அஞ்சு இருக்குது ஆறு இருக்குது, அடுத்த எடுத்து கன்சிக்யூட்டிவ் நம்பர். நான் பொதுவான நம்பர் என்னால் எதுவுமே எடுக்க முடியாது, பொதுவான நம்பர் எடுக்க முடியல, ரெண்டுத்தையும் பெருக்கி நான் 30 தான் சொல்லணும். அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, பி பி ப்ளஸ் ஒன் இது ரெண்டுத்தையும் நான் பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ பெருக்கணும்னாக்கா பி இன்ட்டு பி ப்ளஸ் ஒன் இப்படி எழுதலாம், பி ஸ்கொயர் ப்ளஸ் பி இப்படி எழுதலாம், ரெண்டுத்தில் எதனா ஒன்று எழுதலாம். ஆனால் இங்கே பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷனில் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்காம பாருங்க, இது உள்ளே போனால் பி ஸ்கொயர் ஆயிடுச்சா ப்ளஸ் ஒன்று, அது அப்படியே வச்சுருக்காம பாருங்க, கண்டிப்பாக இது வந்து தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் மல்டிப்ளை பண்ணுறதுனாலுமே பி இன்ட்டு பி வந்து பி ஸ்கொயர், பி இன் பி ப்ளஸ் அதாவது பி இன்ட்டு ஒன்று வந்து ப்ளஸ் பி இந்த இடத்துல வந்துடும், ஏன்னா இந்த இடத்துல ப்ளஸ் எடுத்து அப்படியே போட்டோன்னே இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் இந்த பி இன்ட்டு நமக்கு கிடைக்குது. அப்போது எந்த ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இது இல்லை இது, நமக்கு டேரெக்டாகவே இது அப்படியே கொடுத்துருக்காங்க, அதனால் பிரச்சனையே இல்லை, டேரெக்டாக எடுத்துங்க, இது இதுக்கான நீட் இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷனில் வச்சதுனால ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி உள்ளே எடுத்து போட்டு தப்பு பண்ணிடாதீங்க. எல்சிஎம் பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்டாக நெகட்டிவ்ல கேட்கக்கூடாது, அது மாதிரி கேட்க மாட்டாங்க, நெகட்டிவ்லையும் போடவும் மாட்டாங்க. இங்கே வந்து நம்மளை குழப்பத்துக்காகவே இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு சீரீஸ் பார்க்குறோம், 4 பவர் 5, 4 பவர் -81, 12, 4 பவர் 7 பார்க்குறோம், எல்லாமே கீழே பேஸ் பொதுவாக இருக்குது 4. எல்சிஎம் பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், பெரிய நம்பர் எடுக்குன்னு சொல்லியிருக்கேன், பார்த்தோன்னே கண்ணுக்கு 81 பெரிய நம்பர் தருது, மைனஸ் போடலாமா வேணாமா அது ஒரு கன்ஃபியூஷன். சிலர் வந்து அதை போட்டுருவோம், பெரிய நம்பராக இருந்தாலும் போட்டுருவோம். ஆனால் கரெக்ட்னா இருக்கத்தில் பெரிய நம்பர் எதுனா 12 தான் பெரிய நம்பர், -81 ஜீரோவோட சின்ன நம்பர் அப்படின்றப்போ 12க்கு அதை கூட கம்பேரே பண்ண முடியாது அப்படின்றப்போ 5, 7, 12 தான், இதை வந்து தூக்கிறீங்க தேவையே இல்லை. அப்போது நான் இதுக்கு மட்டும் தான் எடுக்க போகிறேன், 5, 12, 7. அப்போ இதில் யார் பெரிய நம்பரு, 12. இப்போ டேரெக்டாக 12 ரைட். இப்போ இதுவும் ரீசெண்ட் எக்ஸாம்பிளாக வர ஆரம்பிச்சிச்சு, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸும் இருக்கிற டேர்மை அப்படியே எழுதிங்க, இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு, ஓகே இது ஒரு டேர்ம் கேட்டுக்கிறது எல்சிஎம். எச்சிஎஃப்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், இது எல்சிஎம். எல்சிஎம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதிக்கலாம், 2³ 3² 5 × 11, அடுத்தது 2⁴ 3⁴ 5² × 11 இல்லை அதனால் 7 இங்கே எழுதிக்கிறேன், அதாவது அந்த இடம் காலியாக விட்டுறேன். நெக்ஸ்ட்டு 2⁴ 5 3⁴ 3 5⁴ 3 × 11 இருக்குது, 7² இருக்குது, அதாவது கொஞ்சம் மாற்றி எதிகிறேன் நான், அந்த ரோக்கு நேராக தேவை பண்ணுற மாதிரி எதிகிறேன். பாருங்க எல்சிஎம் கேட்குறாங்க, இதில் பொதுவான நம்பரில் யார் இருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு 2 எல்லாமே இருக்கா, ரைட்டு, பெரிய நம்பர் யார், 5. 3 எல்லாமே இருக்குது, 3 பெரிய நம்பரு, 4. 5 எல்லாமே இருக்கா, இருக்குது, 5 பெரிய நம்பரு, 3. 11 இல்லைனாலுமே எடுத்துக்கணும். சப்போஸ் இந்த இடத்துல 11² இருக்குதுன்னா 11² தான் எடுக்கணும், ரெண்டுமே 11 ஆகுதுன்னா பிரச்சனையே இல்லை, ரெண்டுமே 11 எடுக்க வேண்டியதான். இங்கே இருக்கிறது 7 ஸ்கொயர் இருக்குது, அப்போ எது எடுக்கணும், 7² அவ்வளோதான். ஆன்சர் ஆப்ஷன் இருக்குது பாருங்க, எங்கே இருக்குது பாருங்கள், பெரிய நம்பர் எது, இது ஒன்று இருக்கா, 2⁴ 5 3⁴ 4 5³ 7² 11 ரெண்டு மாற்றிருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போது ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, பி. தெளிவாக எடுத்து இந்த மாதிரி எழுதிங்க, ஏன்னா இது வந்து எல்சிஎம்க்கு ஈஸியாக இருக்கும், எச்சிசிஎஃப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்பரை ஷஃபுல் பண்ணி எழுதினீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எடுக்கிறதுக்கு, ஏன்னா காமனான நம்பர் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அதனால தான் இந்த மாதிரி எழுத சொல்கிறது. இப்போது எச்சிஎஃப் எடுத்துகிறீங்கன்னா இந்த டேர்மும் வராது, இந்த டேர்ம் ரெண்டுமே வராது, ரெண்டுமே வரவே வராது அப்படின்றப்போ இதை வச்சு தான் நீங்கள் எச்சிஎஃப் எடுக்க முடியும். அடுத்து எச்சிஎஃப் அண்ட் எச்சிஎஃப் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஆர் 12 and 144 ரெஸ்பெக்டிவ்லி, 1 நம்பர் இஸ் 36 தென் அதர் நம்பர் இஸ், இரு எண்களின் மீபேவா பிபோவா மற்றும் மீச்சிமா முறையே 12 மற்றும் 144 ஆகும், ஒரு எண்ணின் 36 எண்ணில் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டு கான்செப்ட் வச்சு கேட்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம இதுக்கு ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும், சிம்பிள் தான், அது ரெண்டு நம்பர் கொடுத்து கேட்குறேன்னா இதுதான் கண்டிஷன், அதாவது ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப், இதுதான் கான்செப்ட். என்ன கான்செப்ட் இது, எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறோம்,
இரு எண்களின் பெருக்கு பலன் அவ்வெண்களின் மீச்சிமா மற்றும் மீப்பா பெருப்பலனுக்கு சமம் அப்படின்றாங்க. எப்படி சார் அப்படி சமம் ஆகும்? என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? 4 ஒரு 12, சும்மா உதாரணத்துக்கு ஏதோ 4000 அடி போகிற நம்பரை எடுத்துக்கலாம். ரைட்டு, இதுக்கு என்ன எடுக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு இதுதான் ஏ, இது பின்னு வச்சுக்கோம். ரெண்டு நம்பர் ஏ, இது பி, ரைட்டா? அப்போது இதுக்கு வந்து 4 நான் பொதுவாக வெளியிடுக்கிறேன். 1, 3 இதோட எக்ஸ்எஃப் என்ன இருக்க போதே? ஏன்னா 1 வந்துருச்சு, அதுக்கு மேலாம் எதுவும் பண்ண முடியாது. 4 எல்சிஎம்னா இருக்க போது மொத்தத்தை பெருக்க வேண்டியதுதான், 12, ரைட்டா? வேறு எதனா ரெண்டு நம்பரை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மா உதாரணத்துக்கு எடுத்தேன் நான். அப்போது இதோட எக்ஸ்எஃப் 4, இதோட எல்சிஎம் 4, எதுவும் அதே சேமாக வர்றதுக்கு எனக்கு வரும்னு தெரியல, அதனால் டேரெக்டாக அப்படியே எடுத்துட்டு நான். அப்போ ஏ அண்ட் பி, அப்போ 4, 12 ரெண்டுத்தையும் பெருக்குனாக்க என்ன கிடைக்குது? 48. அதே தான் எக்ஸ்எஃப் அண்ட் எல்சிஎம் பெருக்குனா எனக்கு 48. அப்போது எல்ஹெச்எஸ் இக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ரெண்டும் இதோட பெருக்கு பலனும் இது பெருக்கு பலனும் சொல்லணும். நீங்கள் வேறு எதனா ரெண்டு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறுனா ரெண்டு நம்பர் எடுக்கலாம், 3, 5 எடுக்கலாமா? 3, 5 எடுத்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் எடுக்கலாம். 3, 5 எடுத்தீங்கன்னா எக்ஸ்எஃப் தான் வரப்போது, 1 தான் வரப்போது, எல்சிஎம் தான் வரப்போது, அதோட மல்டிபிள் 15. அப்போ இது ரெண்டு பேருக்குனா 15, இது ரெண்டும் பேருக்குனா 15. ஸோ எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சரு கரெக்டாக வரும். அப்போ நீங்கள் எழுத வேண்டியது என்னன்னாக்கா, ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஏ யாருங்க? ஹெச்சிசிஎஃப் ஆஃப் ஹெச்சிசிஎம் எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர். ஏதோ இரு எண்களின் வந்து ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. ஹெச்சிசிஎஃப் வந்து 12, எல்சிஎம் வந்து 144 ரெஸ்பெக்டிவ்லி. 1 நம்பர் இஸ் 36, ஏன்றது வந்து 36, நம்ம வந்து பி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பி என்னன்றது தான் இன்னொரு நம்பர், அது என்ன கண்டுபிடிக்கணும். இது வந்து பெருகிடாதீங்க, இது அப்படியே வச்சுங்க, எல்லாமே அடிப்படை நம்பராக தான் இருக்கும். அது பாருங்கள் 36, 12 படம் எப்படி டேரெக்டாக எத்தனை முறை போவோம்? 3 முறை போவோம். இது 144 எனக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த மாதிரி பெரிய நம்பர் 3, 3 இலக்கு 4 இலக்கு 3 அடிப்படையில் எதோ அடிக்கலோ, இது கரெக்டாக எக்ஸாக்டாக அடிப்படுமா அடிப்படாதான்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறோம் பாருங்கள். இந்த 3 நம்பரையும் கூட்டிங்க, 4, 4, 8, 8, 1, 1, 9 9 வந்து 3 அடிப்படும்னா கண்டிப்பாக இந்த நம்பரும் அடிப்படும். உதாரணத்துக்கு 7, 237 பார்த்தோன்னே உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டால், 3 அடிப்படுமா படாதான்னு சொல்ல முடியுமானா? சொல்ல முடியும். எப்படின்னா 7, 3, 10, 10, 2, 12, 12 வந்து 3 அடிப்படுமா? டெஃபினட்டாக இது 3 அடிப்படும். என்ன செக் பண்ணி பாருங்கள். ரைட்டு, இப்போ அது 3 அடிக்கிறோம், எத்தனை நம்பர் வரும்? ஃபஸ்ட்டு 4, ரைட்டு, அடுத்தது 24, 8. அப்போ பி வந்து 8. புரிஞ்சுதா? இந்த மாதிரி 3 இலக்கணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9-க்கும் 3-க்கும் ஷார்ட்கட் வச்சுங்க. மேக்ஸிமம் அந்த நம்பரை தான் நம்ம வந்து போராடினு இருப்போம். அப்போ 3 அடிப்படுதுனாக்கா மொத்தத்தையும் கூட்டினா ஏதோ ஒரு நம்பர் வந்து 3 அடிப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, அதேமாதிரி கூட்டினா 9 அடிப்படுச்சுன்னா 9 ஆகும்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கும் ஒரே ஷார்ட்கட் தான். இரு எண்களின் மீப்பெரும் பொது வகுத்தி 120 மற்றும் மீச்சிறு பொது மடங்கு 720, ஒரு எண் 360 எண்ணில் மற்றொரு எண், அதே தான் சேம் அதே ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான் எது எல்சிஎம், ஜிசிடினாலும் ஹெச்சிஎஃப்னாலும் ஒன்று தான். ஹெச்சிஎஃப் தான் கொடுத்துக்கிறாங்க 120, இங்கே முறையேன்னு ஒன்று இருப்பாருங்க ரெஸ்பெக்டிவ்னா, அது முறையாக எழுதணும் கரெக்டாக. அப்போது எல்சிஎம்னா 720, ரைட்டு. இஃப் 1 நம்பர் வந்து ஏ, ஏன்னா வச்சிங்க பீனா வச்சிங்க அதுவும் இருப்போம், எது ஒன்றா எடுத்துக்கலாம். ஆனால் பி தான் கண்டுபிடிக்கும், இப்போ பி போட்டோம்னாக்கா ஏ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 360, 720, 120 எல்லாமே பாருங்கள் ஒரே டேர்மில் இருக்குது பாருங்கள், 120 வருது பாருங்கள். அப்போது இருக்கிறதுனா ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல் பண்ணிடலாம். இது அடித்தோம்னாக்கா 2 முறை போவோம். இப்போ பி வந்து 240, ரொம்ப ஈஸி தான். உக்காந்து எல்லாத்தையும் பெருகிட்டு இருக்காதிங்க, இருக்கத்தை வச்சு அப்படியே வந்து சால்வ் பண்ணிவிட்டு ஈஸியாக அவுட் புட் எடுத்து வந்துருங்க. ஆன்சர் வந்து 240 ஏ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ரைட், இதெல்லாம் ஒன்லைன் ஆன்சர் தான், பார்க்கறதுக்கு கூட பெருசாக இருக்கும், ஒன்லைன் எடுக்கலாம். இதுவுமே வந்து ஈஸியாகவே போடலாம். ஜிசிடி எல்சிஎம் ஆஃப் 2 பாலினோமியல்ஸ். இப்போ நம்ம அங்கே வந்து இந்த 720, 120, 360 சொல்லிட்டு நம்பராக உக்காந்து பார்த்துட்டுருக்கோம். அதே விஷயத்தை வந்தீங்க பல்லுறுப்புவையாக கொடுத்துட்றானுங்க, அதாவது பாலினாமியல்ஸாக கொடுத்துட்றானுங்க. இந்த இடத்துல நம்ம சொன்னால ஒரு 7-8 ஃபார்மா நம்ம கற்று வச்சுக்கணும், அல்ஜிபிரா அது கற்றுனாலே போதும். இதில் மேக்ஸிமம் வந்து ஒரு 3 ஃபார்மா தான் வரும், நிறையலாம் வரவே வராது. இங்கே கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருவாங்க, ஒரு பல்லுறுப்பு கோவையின் மீ போவா மற்றும் மீ போமா முறையே x+1 மற்றும் x^4-1, மேலும் ஒரு பல்லுறுப்பு கோவை x^2-1 எனில் மற்றொரு பல்லுறுப்பு கோவை காண்க அப்படின்னு கேட்டிருக்கோம். ரைட், அதே ஃபார்முலா எழுதிங்க. எப்படி ஒன்று எழுதிங்க, அது இது இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் கூட எழுதிக்கலாம், எல்லாம் ஈக்குவல் தானே, எப்படி ஒன்று எழுதிக்கலாம். சரி, ரைட், ஏ இன்ட்டு பி, ரெண்டு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பரே கொடுக்கலையா,
நேராக எல்சிஎம் எஸ்சி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜிசிடி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் இன்னொன்று எக்ஸ் பவர் ஃபோரு மைனஸ் ஒன் இன்னொன்று. இஃப் ஒன் ஆஃப் த பாலினாமிட்ஸ் ஒரு பல்லூர் போய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று தான் நம்ம பி கண்டுபிடிக்கணும். ரைட், இது எப்படி எழுதலாம் பாருங்கள். இது அப்படியே இருட்டும், எக்ஸ் ஸ்கொயரு நான் ஒன் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் இன்ட்டு பி. இது எப்படி எது போகிற பாருங்கள். இங்கே நான் பவர் ஃபோர் போட்டுக்கிறேன். ஏன் பவர் ஃபோர் போடலாம், நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிக்கிறேன், ஒன்றுக்கு மேலே என்ன பவர் ஒன்னாக போட்டுக்கலாம், அதோட மதிப்பு ஒன்றாக தான் இருக்கும், அதோட மாறுபட போகிறது கிடையாது. நீ ரெண்டு பவர் ஒன்று வந்து ரெண்டுனா ரெண்டு பவர் நாலு வந்து நீ ரெண்டுன்னு எழுத முடியாது, ஏன்னா தப்பு, ஏன்னா ரெண்டு பவர் நாலு பதினாறுன்னு வந்துடும். அப்போ அந்த மாதிரி எழுத முடியாது. ஒன்று பவர் ஒன்று ஆல்ரெடி ஆல்ரெடி சொன்னால் ஒன்று பவர் ஒன்று ஒன்றுனா ஒன்று பவர் ஆயிரமாக இருந்தாலுமே ஒன்று தான், அதனால தான் சூப்பர் நேச்சுரல் நம்பர் அதுன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், நான் இது இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டு பேருக்குனா எனக்கு நாலு கிடைக்கும், இது ரெண்டு பேருக்குனா நாலு கிடைக்கும். அப்போது அதை நான் பிரித்தது தப்பு ஒன்றும் இல்லை, ஒன்று ரைட்டா. இது என்ன ஃபார்மேட்டில் இது பாருங்கள், இது வந்து ஏ இது பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதணும் பாருங்கள். எப்படி எழுதணும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஒன் ஸ்கொயர். அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதுறேன். ரைட்டா, பொதுவான நம்பர் எதனா இருக்கா பாருங்களா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் இருக்கா, அப்படியே அடிச்சிருங்க. வேறு என்ன இருக்குது பொதுவாக, பொதுவாக எதுவும் இல்லை. அப்போது பியோட வேல்யூவு எக்ஸ் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயரு இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஆன்சர் ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியாது பி, அதாவது இந்த ஸ்கொயர் விட்டுக்கிறாங்க, போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இந்த இடத்துல இருக்குது, அவ்வளோதான். அது இது இப்படியும் எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம், நீங்கள் ரெண்டுமே ஒன்று தான். அவுட்புட் எப்படியான வரட்டும், அதாவது ரெண்டையும் மூணையும் பெருக்கினாலும் ஆறு தான், மூணையும் ரெண்டையும் பெருக்கினாலும் ஆறு தான், எப்படி வேணால் மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து பெருக்கல் குறிக்கிறதுனால நீங்கள் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ரேஷியோவில் இருக்குறாங்க, த ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் த்ரீ இஸ்ட் ஃபோர் அண்ட் தர் ஹெச்சிஎஃப் இஸ் ஃபோர். அதாவது ஹெச்சிஎஃப் வந்து ஃபோர் ஒன் கொடுத்துருக்காங்க, ரேஷியோ பொறுத்த வரைக்குமே இந்த உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற எக்ஸுக்கு பார்த்தியா, எப்போவுமே அந்த எக்ஸ் தான் வந்து ஹெச்சிஎஃப். எப்படி சார் சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் எக்ஸ் தான் எப்படி ஹெச்சிஎஃபாக வரும், ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துப்போம், என்ன எடுத்துக்கலாம், 12 18 எடுத்துக்கலாம். என்ன வாய்ப்பாட்டில் போவோம், ஆறாம் வாய்ப்பாட்டில் போவோமா, ஆறாம் வாய்ப்பாட்டில் ரெண்டு முறை போவோம், அடுத்து மூணு முறை போவோம். ஏதோ ஒரு ரெண்டு எண்ணோட விகிதம் 2:3, இந்த எண்ணோட ஹெச்சிஎஃப் என்னது 6. அப்போ எண்ணின் ஹெச்சிஎஃப் வந்து 6. இரு எண்களை காண்க அப்படின்னா எனக்கு விகிதனாவே என்ன எழுதணும், எக்ஸ் போடணும். ஏன்னா அது வந்து ஒரு முழு எண் கிடையாது, ஏதோ ஒரு ரெண்டு முழு எண்ணோட சுருக்கி வச்சுருக்காங்க, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் அவனுக்கு வந்து ரேஷியோன்னு சொல்கிறோம். அப்படின்றப்போ 2x 3x உள்ள எப்படி எக்ஸ் ஒழிஞ்சிட்ருக்கோம், நான் யார் எத்தனை பிரதிட்டு போகிறேன், அதில் ஹெச்சிஎஃப் பிரதிட்டு போகிறேன், உள்ள 6 × 2 = 12, இன்னொரு நம்பரு 6 × 3 = 18, அந்த ரெண்டு நம்பர் கிடச்சிச்சா பாருங்க. இதுதான் சொன்னேன், உள்ள ரேஷியோவில் ஒழிஞ்சிக்கிற எக்ஸ் எப்போவுமே யாருன்னு கேட்டால் அதோட ஹெச்சிஎஃப். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, பாக்ஸ் போட்டு எழுதி வச்சிங்க. ரைட்டு, இப்போ என்ன கேட்குறாங்க, 3x 4x, நான் வந்து ஹெச்சிஎஃப் வந்து உள்ளே போட போகிறேன், இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் யாரை போட போகிறேன், 4, இங்கேயும் 4. அப்போ 4னா இது 12 இருக்கும், இது 16 இருக்கும். 12க்கும் 16க்கும் என்ன கேட்குறாங்க, எல்சிஎம் கேட்குறாங்க, 4 எடுங்க, 3 4 12 12 = 48, இதோட எல்சிஎம். ரொம்ப சிம்பிள் தான், இந்த கான்செப்டை தெரிஞ்சு கரெக்டாக எடுத்து எழுத தெரியணும், புரியுதா. ஹெச்சிஎஃப் ஆஃப் டூ நம்பர் இஸ் 8, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் நெவர் பி தேர் எல்சிஎம் அப்படின்னு கேட்குறாங்க. இரண்டு எண்களின் மீப்போவானது 8, பின்வரும் எந்த எண் இவைகளின் மீப்போமாக இருக்க முடியாது. இந்த மாதிரி பாருங்கள், என்ன நம்பர்னே கொடுக்கல, ஆனால் அந்த எண்களோட ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க.
ஆனால் எது பின்னாடி வர நாலு ஆப்ஷனில் எல்சிஎம்மாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறேன். ஒன்றுமே இல்லை, இன்னும் வேறு சம்பளம் வந்து ஆன்சர் ஆப்ஷன் வச்சு தான் போடணும், அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போய் தேடிட்டு இருக்காதிங்க. ரொம்ப சிம்பிள், 30 செகண்டில் போடலாம். அது நாலு ஆன்சர் ஆப்ஷன் பாருங்கள். எட்டாம் வாய்ப்பாட்டில் வந்து எது வகுப்படலை? மூணு முறை போமா, ஆறு முறை, ஏழு முறை? எட்டாம் வாய்ப்பாட்டில் 60 வரவே வராது. அப்போ இதுதான் ஆன்சர். ஏன்னா ரெண்டு நம்பரோட எல்சிஎஃப் 8 வருதுனாக்கா, அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் 60 வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு இதுக்கும் மேட்சே ஆகாது. ஏன்னா எட்டாம் ஏற்பாடு 60 வரவே வராது. அப்படின்றப்போ இது மட்டும் தான் கரெக்டு, இது வந்து தப்பு அப்படின்னா இதுதான் ஆன்சர். ரைட். த ப்ராடக்ட் ஆஃப் கிவன் 3 நம்பர்ஸ் இஸ் 1874 அந்த எச்சிஎஃப் இஸ் 5 அந்த எல்சிஎம் இஸ் 2022 குரூப் 4 க்வெஸ்சன் இது. நிறைய பேர் தப்பு போன க்வெஸ்சன், ஒரு சிலவங்க ஒரு ஒரு மாதிரி போட்டாங்க. ப்ரெஷராக கட்டுங்க, இது என்ன கேட்குற வராங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கப்படலாம் 1875 மற்றும் அவற்றின் மீப்பவா 5 எண்ணில் அவற்றின் மீப்பமா. 3 எண்கள் கேட்குறாங்க. நம்ம என்ன பார்த்தோம் ஃபார்முலா முதல்ல? ஏ இன்ட்டு பி, அதுதான் வந்து எச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம்னு பார்த்தோம். இங்கே 3 எண்கள் கொடுக்குறாங்களா? ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் ஹோல் பவர் n-1 இன்ட்டு எல்சிஎம். இது எழுதி வச்சிங்க. 3 அல்லது 3 மேற்பட்ட நம்பர்கள்லாம் வந்துச்சுன்னா இந்த கான்செப்டில் நம்ம போடணும். அப்போது 3 எண்களையும் பெருக்கப்படலாம்னு ஆல்ரெடி எனக்கு கொடுத்துட்டாங்க. 1875 ஹெச்எஸ்எஃப் என்கிட்ட இருக்கு. என்னென்னா யார் நம்பர், எத்தனை நம்பர் இது கவுண்ட்டு. அப்போ என்ன என்கிட்ட எத்தனை கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. 3-1 2 இன்ட்டு எல்சிஎம்மு அவதான் நான் பண்ண முடியுமா? ஓகே, எல்சிஎம் அப்படி வச்சு பாருங்க. இது 5x5 எழுதிங்களா இல்லை 25 கூட எழுதிங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இது 5x5 எழுதிட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்கிறேன். 5x5 3 முறை 37 7 முறை 2 5 திரும்ப 5x5 அடிக்கிறேன் 7 முறை 2 5 அப்போது எல்சிஎம் வந்து 75 சார். 2022 குரூப் 4 இதுக்கு முன்னாடி பார்த்ததும் டிஎன்பிசி கொஸ்டின் தான். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் பழைய கொஸ்டின், பேட்டர்ன் அதே பேட்டர்ன் தான், அதே எண்ணே வருமானு சொல்ல முடியாது. சில நேரங்களில் அதே கொஸ்டின் காப்பி பண்ணி கூட போடுறவங்க இருக்கிறாங்க டிஎன்பிசியில். ஆனால் ஒரு சில நம்பர் மட்டும் மாறும். இது வந்து எல்லாரும் தடுமாறின சம், இப்போ நடந்த 2022 நடந்த குரூப் 4 எல்லாருமே தடுமாறின சம். ஏன்னா இந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரியாது, இல்லைன்னா நம்மளா ஒரு அசம்ஷன் எடுக்கணும். அந்த 3 எண் என்ன எச்சிஎஃப் வர மாதிரி 5, 15, 25 அந்த மாதிரி நம்மளே ஒரு காம்பினேஷனில் நம்பர் எடுக்கணும். எதுலாம் எச்சிஎஃப் வர மாதிரி காம்பினேஷன் இருக்குதோ அது 3 நம்பர் எது பெருக்குன்னா 1875 வருதோ அந்த மாதிரி நம்மளே வந்து அசம்ஷனில் எடுத்து தான் நம்ம போட முடியும். இது தெரிஞ்சால் அது பாருங்கள், 30 செகண்ட் முடிஞ்சு. 6 bills commenced tolling together. முதலே கொடுத்துட்டான், அதாவது tolling togetherனா முதலே அடிச்சிருச்சு. அண்ட் டோல் அட் இன்டர்வல்ஸ் 2, 4, 6, 8, 10 and 12 seconds respectively. In 30 minutes, how many times do they toll together? என்னவா 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடிகள் இடைவெளியில் அடிக்கும் 6 மணிகள் ஒரு சேர அடிக்க தொடங்குகின்றன. ரைட். அவை 30 நிமிடத்தில் எத்தனை முறை ஒரு சேர அடிக்கும் என காண்க. ஒன்றும் இல்லைப்பா, எத்தனை பெல் கொடுத்துருக்காங்க? 2, 4, 6, 8, 10, 12 6 பெல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டைரெக்டாக எல்சிஎம் எடுத்துருக்கு. நமக்கு எவ்வளோ இது மொத்தம் டைமு 30 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2000 பட்டில் எடுத்தால் 1, 2, 3, 4, 5, 6 வேறு என்ன எடுக்கலாம்? திரும்ப 2000 பட்டில் எடுங்க. 1, 2, 3, 2, 5, 3 இந்த மாதிரி 6 நம்பர் 5 நம்பர் கொடுத்துனா பெரிய நம்பர் வச்சு கண்டுபிடிக்காதீங்க, தயவுசெய்து அது தப்பு தான் ஆகும். 3வது ஏற்பாடு ஒன்று 2, 5, 1 இதுக்கு மேலே தேவையில்லை. 10, 30, 60, 120 அப்போது 120 செகண்டு. 120 செகண்ட்னா எத்தனை மினிட்ஸு? 2 மினிட்ஸ். 2 மினிட்ஸ்னால் 30 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் ஒன்று சேர்ந்து அடிப்பாங்களாம், அதான் கொடுத்துருக்காங்க. அப்போது 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒன்று சேர்ந்து அடிக்கிறாங்கன்னா 30 நிமிஷத்துக்கு 15 தடவை அடிப்பாங்க. 6 bills commence tolling together and டோல் அட் இன்டர்வல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டோலிங் டுகெதர்னாவே ஆரம்பத்திலே 6 பெல்லுமே வந்து அடித்து தான் ஸ்டார்ட்டே ஆயிருக்கும். அப்போது +1 இதுதான் தெளிவாக போடணும்.
அப்போ 15 இருக்கு ஆப்ஷனு, 16 இருக்கு ஆப்ஷனு, இது உட்காந்து சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குறது தான் நம்ம ஃபைனலாக ரெகனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்க இந்த வினாடி இந்த வினாக்கு வந்து என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. ஏன் அப்படின்னா எல்லாமே டோலாகி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு முதலே சொல்லிட்டாங்க, கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்படின்றப்போ ஃபஸ்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு செகண்டே அவங்க வந்து டோலாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் 2 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு 15 வாட்டி வந்துருக்கும். அப்போ மொத்தமாக 16 வாட்டி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் சாம்சங்களுக்கு எல்லா காம்பினேஷன்லையும் எடுத்து போட்டிருக்கோம். மேற்கொண்டு எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து நீங்கள் தெரிவிங்க, உங்களுக்கான சந்தேகத்தை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். நன்றி.